உன்னிடம் உள்ள அந்த தயக்கத்தை விட்டுவிடு. எதிலும் துணிவோடு ஒரு நல்ல முடிவை எடு. ஏதோ ஒன்று உன்னை சுற்றி இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தடுக்கிறது, எதையும் உன் கைக்கு எட்டாமல் செய்கிறது என்பதை உன்னால் உணர முடிகிறது அல்லவா? அதுதான் உன்னிடம் உள்ள அந்த தயக்கம். அந்த தயக்கம்தான் அதற்கு காரணம். அதை தவிர்த்து விடு, அதிலிருந்து வெளியே வந்து விடு. அப்போது உன் எண்ணங்கள் தெளிவு பெறும், உன் சிந்தனைகள் வலுப்பெறும், மனம் அமைதியடையும். நான் உன் அந்தர் ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டு இருப்பதால் உன் மனதிலும் புத்தியிலும் கூட நான் இருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உன்னுடனேயே இருப்பதால் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் உதிக்கும், உன் செயல்களும் அவ்வாறே இருக்கும். அப்போது தயக்கம் அந்த துபுய உள்ளத்தில் தோன்றாது. அதன் காரணமாக குழப்பமில்லாத தெளிவான எண்ணங்கள் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் முயற்சியிலும் எதிர்வரும் தடைகளை முறியடிப்பீர்கள், இறுதியில் ஜெயிப்பீர்கள். அதன் மூலம் எல்லாவற்றையும் பெற்று நீங்கள் நினைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அவ்வாறு சாய்பாபா வாழ வைப்பேன், அதற்காக என் ஆசீர்வாதங்கள் என்றும் உண்டு. எனவே பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.